गुड मॉर्निंग स्टूडेंट्स इप्पो नम्म 9th स्टैंडर्ड मुडिच्चु 10th स्टैंडर्ड टॉपिक्स स्टार्ट पण्ण पोरोम 10th स्टैंडर्ड मैथमेटिक्स फर्स्ट टॉपिक रिलेशंस एंड फंक्शंस ऑलरेडी 9th ले फर्स्ट चैप्टर அதாவது फर्स्ट टर्म ले फर्स्ट चैप्टर பார்த்திருக்கீங்க செட் தியரி அப்படிங்கற ஒரு டாபிக் பார்த்திருக்கீங்க அதோட அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாபிக்ஸ் யூனிட் 1 relations and functions relations abinda topic um functions abinda topic um paakaporam idellame onnoda onnu thodarbudiya topics first relations abin paakradhukku munadi adula nama use panna koodiya sila terms pathi nama iya paakalam adha first one odd and fair ஆர்டர் பேர் ஆர்டர் பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கார்ட்டீசியன் பிளேன் அப்படிங்கற ஒரு டாபிக் பாப்போம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா ஆர்டர் பேர்ஸ் னு சொல்றோம் இது வேற ஒண்ணும் இல்ல நம்ம குவாண்டிடேட் ஜியோமெட்ரியில பாயிண்ட்ஸ் பாத்துறோம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் எப்படி நாம ரொட்டேட் பண்ணுவோம் பிராக்கெட் a, b இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா இந்த பிராக்கெட்ல தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா இந்த பிராக்கெட்ல எழுதக்கூடிய இந்த மெத்தட்ஸ் தான் நாம என்ன சொல்றோம் ஆர்டர் பேர் தட் மீன்ஸ் இந்த a மீன்ஸ் x கோஆர்டினேட் b மீன்ஸ் நீ ஆல்ரெடி ஆப்சிஸா a னா ஆப்சிஸா b அப்படிங்கறது வந்து ஆர்டினேட் அப்படிலாம் பாத்துக்கிங்க இந்த a அப்படிங்கற இந்த x கோஆர்டினேட்டும் b ன்ற y கோஆர்டினேட் அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரை நம்ம x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் அப்படிங்கற டாபிக் போதேவில அதாவது a அப்படிங்கறது வந்து செட் அப்படி பாத்துக்கிங்களே அங்க டூ டிஃபரண்ட் செட்ஸ் எடுத்துப்போம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் a அப்படிங்கற ஒரு செட் b அப்படிங்கற இன்னொரு செட் எப்பவுமே செட் வந்து நம்ம கேபிட்டல்ல நேம் கொடுப்போம் இப்போ இந்த ஏ ல செட்ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் a, b, c இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு b அப்படிங்கல இதே போல சில எலிமெண்ட்ஸ் 1 2 3 இப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு நான் எம்டி செட்ஸ் எடுத்துட்டு இதுல உள்ள அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எடுக்கணும் செகண்ட் வேல்யூ ஃபுல்லாவே செகண்ட் செட்ல இருந்து எடுக்கணும் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தும் செகண்ட் செட்ல இருந்தும் ஒரு ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை ஆர்டர் பண்ணி எப்பவுமே இந்த ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட் ஃபர்ஸ்டும் செகண்ட் செட்டோட எலிமெண்ட் செகண்ட்லயே இருக்கும் இந்த ஆர்டரா எழுதுறது பேர் தான் என்னது ஆர்டர் பேர் இந்த ஆர்டர் பேர் நாம எப்படி இங்க ப்ரோனவுன்ஸ் பண்ணோம்னா இந்த பிராக்கெட் அப்படி சொல்ல கூடாது இத ஆர்டர் பேர் ஆஃப் a, b ஆர்டர் பேர் ஆஃப் a, b இந்த ஆர்டர் பேர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படினா cartesian product அப்படிங்கற நார்மல் product இல்லாம இந்த cartesian product அப்படிங்கற ஒரு டாபிக் பாப்போம் இந்த cartesian product அப்படிங்கறது என்ன அப்படினா ரெண்டு செட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இதுல இருந்து சில திங்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு சில திங்ஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அது தியேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது சீட் நம்பர்லாம் நமக்கு தருவாங்க டிக்கெட்ல சீட் நம்பர் தரும்போது H10 அப்படி சொல்வாங்க அப்போ H அப்படிங்கற ரோல 10th சீட்ல நீங்க போய் உட்காரணும் அப்படினு சொல்றோம் இல்லையா இந்த H அப்படிங்கறது என்ன இந்த டாபிக் பத்தியோல H அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் செட்ல உள்ளது அதுல நீங்க நம்பர் சொல்றீங்கலையா அந்த ஒரு நம்பர் சொல்றோம் இல்லையா அந்த நம்பர் செகண்ட் செட்ல உள்ளது சோ இந்த மாதிரி சில அடுத்து இந்த பைல எல்லாம் நம்பர்ஸ் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட் இருக்கும் அதுக்கு அப்புறம் நியூமெரிக்கல் நம்பர் கொடுக்கறாங்க இல்லையா சோ இந்த மாதிரி சில காம்பினேஷன்ல சில இடத்தை நோட்டேட் பண்றப்போ சில விஷயங்களை நமக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கோ யூஸ் பண்றதா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றதுக்கு அந்த உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர் பேர் கேட்டகரியில தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கறத அதாவது ரெண்டு செட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இந்த செட்டை ஒரு செட்டையும் இன்னொரு செட்டையும் லிங்க் பண்றதா ஜாயின் பண்ணி ஒரு நியூ டேர்ம்ஸ் மேக் பண்ணி ஒரு செட் ஃபார்ம் பண்றது பேர் தான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு கண்டிப்பா ஒரு டூ நான் எம்டி செட்ஸ் தேவை ஏன்னா இப்போ மெயின் எம்டி செட்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பார்ட்டிஷன் ஒரு செட்ல எலமெண்ட்ஸ் இருக்கு இன்னொரு செட்ல எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அது ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றப்போ டூ நான் எம்டி செட்ஸ் எடுக்கிறோம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நான் எடுக்கிறேன் ஏ பி சி டி ஒரு ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏன்ற செட் எடுக்கிறேன் அடுத்து பின்ற செட்டை 1 2 3 4 5 இந்த மாதிரி ரெண்டு செட் எடுக்கிறேன்
இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடையும் ஜாயின் பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட்டை இன்னொரு முறையில் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட்டை எப்படி இது பண்ணோம் அப்படின்னா இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றக்கூடிய ரொட்டேஷன் என்ன அப்படின்னா இதை நம்ம இன்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம இந்த சிம்பிளை இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லணும். இப்போ இந்த ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற செட்டை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து பிங்கிற செட்டை கிராஸ் பிங்கிற செட்டை எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டு போய் இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸோடையும் என்ன செய்யணும் லிங்க் பண்ணணும். இப்போது இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஏ ஃபஸ்ட்டு ஏஏ எடுத்துக்கோனா இப்போ ஏ அங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் ஜாயின் ஆகும். ஏ இதோ 1 அப்போ ஆர்டர் பேர் ஆஃப் எத்தனை ஆர்டர் பேர் தான் சொல்லியிருக்கேன் ஆர்டர் பேர் ஆஃப் ஏ கமா 1 இது ஃபஸ்ட்டு லிங்க். இது எல்லாம் சேர்த்தது ஒரு எலமெண்ட். இந்த ஆர்டர் பேர் அப்படின்றது ஒரு எலமெண்ட். அடுத்தது ஏ கமா 2 ஏ கமா 3 ஏ கமா 4 ஏ கமா 5 இப்போ ஒரு செட் முடிஞ்சு. அப்போ அதே போல் அடுத்த செய்யணும் பி வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ பியை வச்சு பண்ணும்போது பி கமா 1 பி கமா 2 பி கமா 3 பி கமா 4 பி கமா 5 இதோட எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட். அடுத்தது நெக்ஸ்ட் சி சி கமா 1 சி கமா 2 சி கமா 3 சி கமா 4 சி கமா 5 நெக்ஸ்ட் டி டி கமா 1 டி கமா 2 டி கமா 3 டி கமா 4 டி கமா 5 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். இதான் என்னது ஏ கிராஸ் பி. அப்போது இப்போ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருக்கேன். இதை ஜென்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஜென்ரலைஸ் பண்ணும்போது 2 நான் எம்டி செட்ஸ் எடுக்கணும். அப்போது ஏ லெட் ஏ அண்ட் பி ஆர் 2 non-empty sets. A and B are 2 non-empty sets. அப்போ A, B இன்ற 2 non-empty sets எடுக்கும்போது இதோட Cartesian product A cross B எப்படி இருக்கணும் set of all A, B. இதை என்ன ஃபார்மேஷன் சொல்லுவோம் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஒரு கண்டிஷனை உள்ளே கொடுத்து அது மூலியமாக செட் ப்ராக்கெட்டை ஒரு செட்டை டிஃபைன் பண்ணுறது அதானது. இப்போது ஏ கமா பி சச் தேட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிப்பீங்க. இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செமி கோலன் கோலன் மாதிரி வச்சு இதை இதையும் நம்ம சச் தேட்னு தான் சொல்லுவோம். இதையும் சச் தேட் சார் என்ன அப்படின்னா இந்த சச் தேட் அதாவது பின்வரும் கூற்றுகள் அதாவது பின்வரக்கூடாது இதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறதா இருக்குது. இந்த சச் தேட் ஒரு லைன் போனால் இல்லை இந்த மாதிரி டபுள் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இந்த கோலன் வைக்கலாம். இப்போ ஏ கமா பி அப்படின்றதா இங்கே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ கமா பி பார்த்து தான் இருக்குது. ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு பி வேல்யூ ஒரு ஏ வேல்யூ ஏல இருந்து ஒரு எலமெண்ட் பி இருந்து ஒரு வேல்யூ இந்த மாதிரி ஒவ்வொருலேருந்தும் ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ஏ எல்லாம் எங்க இருக்கும் சச் த ஏ பிலாங்ஸ் டு ஏ அதாவது நான் எடுத்த ஏற்ற எலமெண்ட் எல்லாமே நான் எடுத்த இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே ஏ அண்ட் தென் பி சி டி இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே நான் ஃபஸ்ட்டு சிட்டுக்குள்ள தான் இருக்கிறேன். இந்த B belongs to B செகண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் செகண்ட் செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் எனக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு.